தகவல் தொழில்நுட்ப உலகில் நுழைய ஆர்வமும் விருப்பமும் உடையவரா உங்களுக்கான பாதை இதோ. இலங்கையின் முன்னணி அரச பல்கலைக்கழகங்களில் ஒன்றான மொரட்டோ பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப கூடமானது இன்று உலகளாவிய ரீதியில் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கி தனக்கென தனியிடம் கொண்டு காணப்படுகின்றது. நீங்களும் உங்களுடைய உயர்தர பரீட்சையின் பின் சிறந்த பெறுபவர்களை பௌதீக, உயிரியல், கலை, வர்த்தக, தொழில்நுட்ப பிரிவுகளில் பெற்று தகவல் தொழில்நுட்ப உலகில் சாதனையாளர்களாகவும் பாண்டித்தியம் பெற்ற தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும் வர வேண்டும் என்ற கனவினை நனவாக்க மொரட்டோ பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப கூடமானது விஞ்ஞானமானி உள்வாரி பட்டப்படிப்புகளை வழங்கி அதற்கான பாதையையும் வழிகாட்டுகின்றது. மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப கூடமானது உள்வாரி இளங்கலை விஞ்ஞானமானி பட்டப்படிப்புகளாக ஐடி தகவல் தொழில்நுட்பம், ஐடிஎம் தகவல் தொழில்நுட்ப முகாமைத்துவம், ஏஐ செயற்கை நுண்ணறிவு இது போன்ற உள்வாரி பட்டப்படிப்புகளையும் பிஐடி எனும் வெளிவாரி பட்டப்படிப்பையும் வழங்குகின்றது. தகவல் தொழில்நுட்ப கூடத்தினால் முதுகலை மற்றும் கலாநிதி பட்டப்படிப்புகளும் வழங்கப்படுகின்றன. மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இன் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் பேட்டன் ரெக்கக்னைசேஷன், மாஸ்டர் ஆஃப் ஃபிலோசஃபி எம்ஃபில், டாக்டர் ஆஃப் ஃபிலோசஃபி பிஹெச்டி போன்ற முதுகலை மற்றும் கலாநிதி பட்டப்படிப்புகளும் மொரட்டோ பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப கூடத்தினால் வழங்கப்படுகின்றன. தகவல் தொழில்நுட்ப கூடத்தின் உள்வாரி, வெளிவாரி, இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்புகளை பிரதானமாக மூன்று டிபார்ட்மெண்ட்கள் இணைந்து வழங்குகின்றன. டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் மேத்தமேட்டிக்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டர்டிசிப்ளினரி ஸ்டடீஸ் இது போன்ற மூன்று டிபார்ட்மெண்ட்டும் இணைந்தே இக்கற்கை நெறியினை வழங்குகின்றன. தகவல் தொழில்நுட்ப கூடமானது மாணவர்களது கற்கை நெறிக்கும் கற்றலுக்கும் பொருத்தமான அதிநவீன வசதிகளை கொண்டு காணப்படுகின்றன. லேர்னர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஏஆர் கண்டிஷன், லெக்ஸ் ஹால் அண்ட் கம்ப்யூட்டர் லேப்ஸ், ஹார்ட்வேர் லேப்ஸ் வித் ஆல் கைண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் நீடட் ஃபார் அ ப்ரொஜெக்ட், மென்டரி, ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங், செப்பரேட் ஃப்ளோர் ஃபார் ஈச் டிபார்ட்மெண்ட் வித் ரெஸ்பெக்டிவ் ஸ்டாஃப்ஸ், எஃபிஷியன்ட் ஆன்லைன் சிஸ்டம் ஃபார் ஆல் ஃபங்க்ஷன் ஆஃப் தன் ஃபேக்கல்டி, ஃப்ரீ வைஃபை இது போன்ற பல்வேறு அதிநவீன வசதிகள் கொண்ட பீடமாக இது காணப்படுகின்றது. தகவல் தொழில்நுட்ப கூடத்தில் தகவல் தொழில்நுட்பம் ஐடி, தகவல் தொழில்நுட்ப முகாமைத்துவம் ஐடிஎம் போன்ற கற்கை நெறிகள் பருவ தேர்வு முறையை அடிப்படையாக கொண்டன. மேலும் முதலாம் வருடத்தில் வன்பொருள் செய்ய திட்டம் ஹார்ட்வேர் ப்ரொஜெக்ட், இரண்டாம் வருடத்தில் மென்பொருள் செய்ய திட்டம் சாஃப்ட்வேர் ப்ரொஜெக்ட், மூன்றாம் வருடத்தில் 6 மாத கால தொழிற்பயிற்சி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், 4ஆம் வருடத்தில் ஆராய்ச்சி செய்ய திட்டம் ரிசர்ச் ப்ரொஜெக்ட் போன்றவற்றையும் அடிப்படையாக கொண்டன. மொரட்டுவா பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப கூடத்தினால் வழங்கப்படும் இளங்கலை விஞ்ஞானமானி உள்வாரி சிறப்பு பட்ட படிப்புகளாக 3 கற்கை நெறிகள் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் தகவல் தொழில்நுட்பம் இளங்கலை விஞ்ஞானமானி சிறப்பு கற்கை நெறியை தொடர விரும்பும் விண்ணப்பதாரி ஒருவர் கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சையில் பின்வரும் 3 பாடங்களில் ஒன்றில் குறைந்தது திறமை சித்தியை பெற்றிருக்க வேண்டும். உயர்கணிதம், இணைந்த கணிதம், கணிதம், பௌதிகவியல் குறித்த பாடங்களில் குறித்த சித்தியை பெறமிடுத்து அவர் விண்ணப்பிக்க தகுதியுடையவராக மாறுகின்றார். தகவல் தொழில்நுட்ப கூடத்தினால் வழங்கப்படும் மற்றொரு உள்வாரி இளங்கலை விஞ்ஞானமானி 4 வருட சிறப்பு கற்கை நெறியே தகவல் தொழில்நுட்பம் முகாமைத்துவமாகும். இதற்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரி ஒருவர் உயர்தர பரீட்சையில் 3 பாடங்களில் சித்தியடைந்திருப்பதன் ஆக குறைந்தது சீத்தரத்தை கீழ்வரும் பாடத்திலாவது பெற்றிருத்தல் வேண்டும். உயர்கணிதம், பொருளியல், கணிதவியல், இணைந்த கணிதம், புவியியல், பௌதீகவியல், கணக்கீடு, அளவியலும் விஞ்ஞான முறையும், வணிக புள்ளி விவரவியல். மேலும் கல்வி பொதுத்தராதார சாதாரண பரீட்சையில் ஆங்கிலம், கணிதத்தில் சீத்தரத்தையும் பெற்றிருத்தல் வேண்டும். மொரட்டுவோ பல்கலைக்கழகத்தினால் நடத்தப்படுகின்ற உளச்சார்பு பரீட்சையில் சித்தியடைந்திருத்தல் வேண்டும். புதிதாக மொரட்டுவா பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப கூடத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட செயற்கை நுண்ணறிவு விஞ்ஞானமானி உள்வாரி இளங்கலை சிறப்பு கற்கை நெறிக்கு விண்ணப்பதாரி ஒருவர் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் இணைந்த கணிதம் அல்லது பௌதிகவியல் அல்லது உயர்கணிதம் ஒன்றிலேனும் குறைந்தது சீத்தரம் பெற்றிருத்தல் வேண்டும். அத்துடன் பின்வரும் பாடங்களில் ஏதேனும் 2 தோற்றி 3 பாடங்களை சித்தியடைந்திருத்தல் வேண்டும். இணைந்த கணிதம், பௌதிகவியல், உயர்கணிதம், இரசாயனவியல், கணிதம், தகவல் மற்றும் தொடர்பாட தொழில்நுட்பம் குறித்த பாடங்களில் குறித்த சித்தியினை பெறுகின்ற விண்ணப்பதாரி ஒருவர் குறித்த கற்கை நெறிக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையராக மாறுகின்றார்.
தகவல் தொழில்நுட்ப புரத்தில் தகவல் தொழில்நுட்பம் ஐடி, தகவல் தொழில்நுட்ப முகாமைத்துவம் ஐடிஎம் போன்ற கற்கை நெறிகளுக்கு இடையிலான சிறிய ஒப்பீடு. தகவல் தொழில்நுட்பம் ஐடி 251 மாணவர்கள் உள்ளிருக்கப்படுவர். பொதுவாக உயர்தர பரீட்சையில் பௌதிகவியல் உயிரியல் பிரிவில் தோற்றி சிறந்த பெறுபரை பெற்ற மாணவர்கள் உள்ளிருக்கப்படுவர். உளச்சார்பு பரீட்சைக்கு தோற்ற வேண்டிய அவசியமில்லை. தகவல் தொழில்நுட்பம் விஞ்ஞான கௌரவமானி பட்டம் வழங்கப்படுகின்றது. தகவல் தொழில்நுட்ப முகாமைத்துவம் ஐடிஎம் 127 மாணவர்கள் உள்ளிருக்கப்படுவர். உயர்தர பரீட்சையில் பௌதிகவியல் உயிரியல் கலை வர்த்தகம் தொழில்நுட்ப பிரிவில் சிறந்த பெறுபரை பெற்ற மாணவர்கள் உள்ளிருக்கப்படுவர். உளச்சார்பு பரீட்சைக்கு தோற்றுவது அவசியமாகும். தகவல் தொழில்நுட்ப முகாமைத்துவம் விஞ்ஞான கௌரவமானி பட்டம் வழங்கப்படுகிறது. மொரட்டுவா பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பூரத்தின் தகவல் தொழில்நுட்ப முகாமைத்துவம் ஐடிஎம் கற்கை நெறிக்கான உளச்சார்பு பரீட்சைகள் பற்றிய தகவல்கள் பல்கலைக்கழகத்தின் உத்தியோகபூர்வ அறிவிப்பிலும் பல்கலைக்கழகத்தின் உத்தியோகபூர்வ வலைத்தளத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய நவீன தகவல் தொழில்நுட்ப உலகில் உள்ளூர் மற்றும் சர்வதேச ரீதியில் சிறந்த வளர்ச்சியும் கேள்வியும் நிலவும் துறையாக தகவல் தொழில்நுட்பத்துறை காணப்படுகின்றது. சிறந்த தகவல் தொழில்நுட்ப அறிவுள்ள வல்லுநர்கள் இன்றைய தொழில்நுட்ப உலகின் சவால்களை வெற்றிகரமாக முன்னோக்கி செல்ல தேவைப்படுகின்றனர். அது மட்டுமல்லாது, தகவல் தொழில்நுட்ப துறையின் தொழில்நுட்ப ரீதியில் திறமை வாய்ந்த வல்லுநர்களை உருவாக்குவது மட்டுமல்லாது, குறித்த துறையில் முகாமைத்துவம் சவால்களையும் வெற்றிகரமாக முன்னோக்கி செல்லும் முகாமையாளர்களையும் பாண்டித்யம் பெற்ற நிர்வாகிகளும் தேவைப்படுகின்றனர். உள்ளூர் மட்டத்திலும் சரி, சர்வதேச மட்டத்திலும் சரி, தகவல் தொழில்நுட்ப துறையின் வளர்ச்சி இன்று மிகப்பெரிய அசூர வளர்ச்சி ஒன்றை நோக்கியே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பூடத்தினால் வெற்றிகரமாக தங்களுடைய பட்டப்படிப்புகளை பூர்த்தி செய்த பட்டதாரிகள் இன்று உள்நாட்டிலும் உலகில் பல்வேறு பாகங்களிலும் தகவல் தொழில்நுட்ப துறையில் தங்கள் கார்த்தடங்களை பதித்துள்ளனர். அந்த வகையில் தகவல் தொழில்நுட்ப பூடத்தின் தகவல் தொழில்நுட்பம் ஐடி, தகவல் தொழில்நுட்பமும் முகாமைத்துவம் ஐடிஎம் போன்ற கற்கை நெறிகளுக்கான தொழில் வாய்ப்புகளை பின்வருமாறு பட்டியலிடலாம். சாஃப்ட்வேர் என்ஜினியர், சாஃப்ட்வேர் குவாலிட்டி அசூரன்ஸ், ஐடி பிஸ்னஸ் அனலிஸ்ட், சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ், ஃப்ரண்ட்அண்ட் டெவலப்பர்ஸ், பேக்அண்ட் டெவலப்பர்ஸ், யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ், கேம் டெவலப்பர்ஸ், நெட்வொர்க் என்ஜினியர், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சிங், கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மேனேஜர்ஸ், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அனலிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், கிளவுட் டெவலப்பர்ஸ், மிஷின் லேர்னிங் என்ஜினியர்ஸ், சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட், டெவ்ஸ் என்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா விஷுவலைசேஷன் அனலிஸ்ட், டேட்டா என்ஜினியர், யூஐ என்ஜினியர், கிளவுட் டெவ்ஸ் என்ஜினியர், சேல்ஸ் என்ஜினியர் அனலிஸ்ட், கிராஃபிக் டிசைனர்ஸ், ஏஐ என்ஜினியர் என்ற இன்னும் பல பல்வேறுபட்ட தொழில் வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. எனவேதான் உங்களின் தகவல் தொழில்நுட்ப உலகில் தனித்துவமான கனவுகளை நிறைவேற்றவும் உங்களின் இளங்கலை முதுகலை கலாநிதி பட்டப்படிப்புகளை மொரட்டுவா பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப கூடமானது வழங்குகின்றது. இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகில் சிறந்த தொழில்நுட்ப முகாமைத்துவ ஆளுமைகளை உலகின் பல பாகங்களில் சென்று தங்களின் வெற்றி பாதையை பறைசாற்றிய பலரும் தகவல் தொழில்நுட்ப கூடத்தில் பட்டப்படிப்புகளை வெற்றிகரமாக நிறைவேற்றியவர்களாவர். மேலும் இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகில் மிகச்சிறந்த மென்பொருள் நிறுவனங்களை நிறுவி தலைமை நிறைவேற்று அதிகாரிகளாகவும் இன்று பல பதவிகளிலும் தங்கள் இலட்சிய பாதைகளில் செல்லும் பல பட்டதாரிகளை உருவாக்கிய பெருமை மொரட்டுவா பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பீடத்தையே சாரும். எனவே உங்களின் தகவல் தொழில்நுட்ப துறைக்கான கனவை மொரட்டுவா பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பீடத்தோடு இணைந்து உங்கள் எதிர்காலத்தை சிறப்பாக்கிடுங்கள்.